அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு அமெரிக்க நர்ஸ், செவிலி தாய், மனிதநேய ஆர்வலர் வில்லியம் வால்டு அவர் பிறந்த தினம் இன்று. அமெரிக்க நர்ஸ் மற்றும் மனிதநேய ஆர்வலர் வில்லியம் டி வால்டு அவருடைய பிறந்த தினம் இன்று மார்ச் 10 ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை பெண் இன்று அப்படின்னு சொல்லி இந்து தமிழ் நாளிதழில் ஒரு இணைப்புகள் வரும், அதெல்லாம் படித்து பாருங்கள். அமெரிக்காவின் ஓஹியோ மாநிலத்தில் பிறந்தவர். 1867 ஜெர்மனியின் யூத குடும்பத்தைச் சேர்ந்த பெண்மணி. இவர் படிப்பில் சிறந்து விளங்கினார். பிரெஞ்சு ஜெர்மன் மொழிகள் கற்றுக்கொள்கிறார். 1891 நியூயார்க் செவிலியர் பயிற்சி பள்ளியில் பட்டம் பெறுகிறார். மருத்துவ படிப்பிலும் சேர்கிறார். ஆதரவற்ற சிறுவர் மனநல காப்பகத்தில் சிறிது காலம் சேவை செய்தார். 1893 மருத்துவக் கல்லூரியில் இருந்து வெளியேறி தனது சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உதவ முடிவு செய்தார். ஏழை மக்களுக்கு நர்சிங் வகுப்புகளை எடுத்தார். நர்ஸாக பணிபுரிந்தார். ஹென்றி ஸ்ட்ரீட் செட்டில்மெண்ட் என்ற அமைப்பை உருவாக்கினார். இவரது சேவைகளை அறிந்த யூத கொடையாளி ஒருவர் ஏழை ரஷ்ய யூதர்களுக்கு மேலும் சிறந்த சேவை செய்ய அனைத்து உதவிகளையும் இரகசியமாக வழங்கினார். 1906 இந்த அமைப்பில் 27 செவிலியர்கள் பணிபுரிந்தனர். பகுதி நேரமாக வந்து சேவை செய்யும் செவிலியர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தது. பின்னாளில் இது விசிட்டிங் நர்ஸ் சர்வீஸ் ஆஃப் நியூயார்க் என்ற அமைப்பாக விரிவடைந்தது. அரசு பள்ளியில் செவிலியர் பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற இவரது யோசனையின் விளைவாக நியூயார்க் போர்ட் ஆஃப் ஹெல்த் என்ற அமைப்பு நிறுவப்பட்டது. இதுதான் உலகின் முதல் செவிலியர் படிப்பு அமைப்பு. பொது சுகாதார செவிலியருக்கான தேசிய அமைப்பின் முதல் தலைவராக நியமிக்கப்படுகிறார். செவிலியருக்கான காப்பீட்டுத் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். தேசிய சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தை பரிந்துரை செய்தார். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் நர்சிங் கல்லூரி தொடங்க உதவினார். தனது பணிகள் குறித்து தி ஹவுஸ் ஆஃப் ஹென்றி ஸ்ட்ரீட் மற்றும் விண்டோஸ் ஆன் ஹென்றி ஸ்ட்ரீட் என்ற ரெண்டு புத்தகங்களை எழுதினார். பெண்களுக்கான தொழிற்சங்கம் தொடங்க உதவினார். அதன் நியூயார்க் நகர அமைப்பின் நிர்வாக குழு உறுப்பினராக பணியாற்றினார். பல நாடுகளுக்கும் சென்று மனிதநேய பணிகளில் நாட்டம் செலுத்தினார். குழந்தை தொழிலாளர்களின் பாதுகாப்பு கல்வியை மேம்படுத்தும் தேசிய அமைப்பின் தலைவராக இருந்தார். கருப்பின தேசிய முன்னேற்ற கூட்டமைப்பின் நிறுவன உறுப்பினராக மாறினார். சிறந்த அமெரிக்க குடிமக்களுக்கான ஹால் ஆஃப் ஃபேம் அரங்கில் இவரது சிலை வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 1922 தலை சிறந்த 12 பெண்களில் இவர் ஒருவர் என்று நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் புகழாரம் சூட்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. லிங்கன் பதக்கம் உட்பட பல பரிசுகள் விருதுகளை பெற்றிருக்கிறார். ஏழை எளியோர், பெண்களின் முன்னேற்றம், பெண் தொழிலாளர் உரிமைகள், குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, குழந்தை கல்வி ஆகியவற்றுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த வில்லியம் வால்டு 73 வயதில் 1940 மறைந்து விடுகிறார், இறந்து போய்விடுகிறார். மாபெரும் ஒரு ஆளுமை. இவரை பற்றியும் ஒரு 2 பத்தி நம்ம தொடர்ந்து மறுபடியும் பார்ப்போம். 1906 அது வேண்டாம், ஏழை மக்களுக்கு நர்சிங் வகுப்பு எடுக்கிறார். நர்ஸாக பணிபுரிகிறார். ஹென்றி ஸ்ட்ரீட் செட்டில்மெண்ட் என்ற அமைப்பை உருவாக்குகிறார். இவரது சேவைகளை அறிந்த யூத கொடையாளி ஒருவர் ஏழை ரஷ்ய யூதர்களுக்கு மேலும் சிறந்த சேவை செய்ய வேண்டும் என அனைத்து உதவிகளையும் ரகசியமாக வழங்குகிறார் ரஷ்யாக்கார். 1906 இந்த அமைப்பில் 27 செவிலியர்கள் பணிபுரிந்தனர். பகுதி நேரமாக வந்து சேவை செய்யும் செவிலியர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தது. பின்னாளில் இது விசிட்டிங் நர்ஸ் சர்வீஸ் ஆஃப் நியூயார்க் என்ற அமைப்பாக மாறியது. விரிவடைகிறது. அரசு பள்ளியில் செவிலியர் பயிற்சி அளிக்க வேண்டும் என்றது இவரது யோசனையின் விளைவாக நியூயார்க் போர்ட் ஆஃப் ஹெல்த் என்ற அமைப்பு நிறுவப்பட்டது. இதுதான் உலகின் முதல் பொது சுகாதார செவிலியர் அமைப்பு. பொது சுகாதார செவிலியருக்கான தேசிய அமைப்பின் முதல் தலைவராகவும் நியமிக்கப்படுகிறார். இவர் யாரு? வில்லியம்
வால்டு, வில்லியன் வால்டு, வில்லியம் இல்லை வில்லியன் வால்டு, மன்னிக்கவும் லில்லியன் வால்டு, அமெரிக்க நர்ஸு, மனிதனையாக இருப்பார். ஏற்கனவே நம்ம இவரோட இறந்த வருஷம்லாம் பார்த்தோம், 73 வயசு 1940 என்று. இவரை இன்றைக்கி சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த அது என்ன மார்ச் 10 தேதி ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.